நான் இறங்கிவிட்டால் நீயே ஆயத்தப்படாதிருந்தாலும் நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். அந்த வார்த்தை என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஆயத்தமே படலைனாலும் அவர் இறங்கிட்டார்னா என்னை பயன்படுத்திடுவாராம். சொல்லுங்க, இந்த ஜெபிச்சு உபவாசத்தை போட்டு எப்படி ஆளு மகிமையை நான் பார்க்கவே. எலியா எலிசா போயிட்டு இருக்கும்போது அவன் பேசிக்கிட்டு தான் இருந்தான், பேச்ச முடிக்கவே இல்லை. குளோரி வந்துச்சு, நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்போம் போறமா, தட்டிட்டு போயிருச்சு. குளோரிக்கு உங்க ப்ரிப்பரேஷன்லாம் தேவையே இல்லை. 10 வருடங்களுக்கு எனக்கு ஒரு திருக்குதறி சொன்னான், நான் இறங்கிவிட்டால் நீயே ஆயத்தப்படாதிருந்தாலும் நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். அந்த வார்த்தை என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் ஆயத்தமே படலைனாலும் அவர் இறங்கிட்டார்னா என்னை பயன்படுத்திடுவாராம். ரொம்ப மோசமானவருங்க. ஆனால் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்றனால, 10 மணி ட்ரெயினுக்கு நீ 8 மணியே ரெடி ஆகிட்டீங்கன்றனால ட்ரெயின் 8 மணிக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் 2 பெட்டில் 1 பெட்டியே தான் தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படின்னாலும் 10 மணிக்கு ட்ரெயின் வந்து க்ளீனாக வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும். அந்த நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அந்த தூரல்கள் நம்ம வந்துட்டோம். ஏதாச்சும் அங்கங்கே அற்புதம் நம்ம பார்க்குறீங்கன்னா என்னென்ன அர்த்தம், தூரல் வந்துருச்சுன்னு அர்த்தம். நேற்று நாள் என்னோடய பல் வந்து ரெகுலர் செக்கப் நான் போயிருக்கிறேன். போயிருக்கும்போது இந்த கடைசி பல் வந்து ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கிறேன் நான். அந்த ரெகுலர் செக்கப் போகும்போது கடைசி பல் வந்து டார்க்காக கருப்பு கலரில் இருந்தோன்னா அது பூச்சி தான் நினச்சி அதை உடனே ஃபில் பண்ணிடுங்க, அதை இது பண்ணிடுங்க அப்படின்னு. உடனே தட்டி பார்த்து, இல்லை அது அதை சில்வரில் ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னா. யார்கிட்ட ஃபில் பண்ணிங்கன்னா, நான் யார்கிட்டயுமே போகல, ஏற்கனவே நடந்திருக்கு, நான் மறந்துட்டு ரெண்டாவது தடவை நேற்று கேட்குறேன். நான் வந்த ஒரே ஒரு மருத்துவர் நீங்கள் தான். நான் எந்த பல் மருத்துவர் பார்த்ததே கிடையாது. திரும்ப பாருங்கள், திரும்ப தட்டி பார்த்து, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை இது நீங்கள் யாரோ ஒருத்தர் போய் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. வந்து அந்த பள்ளம் வந்து இதில் சில்வரில் ஃபில்லாக இருக்குண்ணே, நான் யாரையுமே பார்க்கல. அப்போ சொன்னா, அப்போ உங்கள் ஏசு நகர் தான் வந்து ஃபில் பண்ணிட்டாரு. இட்ஸ் அ காமன் திங். பல காலத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, கோல்டில் ஃபில் பண்ணுறது, சில்வரில் பல்லெல்லாம் ஃபில் ஆகிறது. என்ன சொல்ல வரேன்னா, வி ஜஸ்ட் என்டர் இன் டு த ஆமாம். இதெல்லாம் வந்து இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாசலில் கொடுப்பாங்களா, அந்த ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இட்ஸ் எ லிட்டல் திங். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நான் தட்டி பார்க்குறேன், அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க சொல்கிறேன், உங்களை நான் ஃபில் பண்ணது ரெண்டாவது தடவை நான் இப்போ பார்க்க வந்துட்டோம். ஆனால் அது வந்து அப்படியே இருக்குது, யார்கிட்டயுமே போகல. ஒன்று நடந்திருக்கு, நான் சொல்கிறேன், உங்கள் பற்களில் நடக்கும், உங்கள் எலும்புகளில் நடக்கும், உங்கள் கண்களில் நடக்கும். ஆமேன். உங்கள் வயிற்றுப்பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் மறையும். உங்களுடைய தசைகளில், திசுக்களில், நரம்புகளிலே கர்த்தருடைய வல்லமை பெரிய காரியங்களை செய்தொருளும் இயேசு நாமத்தினாலே. ஆமேன், 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 ஆமேன். ஸோ அந்த இடத்துக்குள்ளே நாம் கடந்து வருகிறோமாகவே அன்புக்குரியவர்களே, நமக்குள் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டது ஒரே ஒரு நோக்கம், லிவிங் பை ஃபெய்த். ஃபெய்த் இஸ் நாட் எ டிமேண்ட், இட்ஸ் நாட் எ ஃபீலிங் ஆல்சோ, இட் இஸ் த ட்ரூத், இட்ஸ் அ ட்ரூத். அப்போ என் உணர்ச்சியை நான் நம்ப மாட்டேன், வார்த்தையை மட்டும் நம்புவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நீங்கள். கொஞ்சம் நேரத்தில் என்ன இருந்துருமா, உங்கள் உணர்ச்சியே நம்பும், உங்கள் உணர்ச்சி மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. நீ சொல்கிறீங்களே, என்னால் நீதிமான உணர முடியல, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நீங்கள் என்ன நீதிமான் சொல்கிறீங்கன்னா நீதிமான் தான். ஆமே, அந்த இடத்துல வரீங்க, நீ உணராட்டினாலும் நான் நீதிமான், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு போங்க. கொஞ்சம் நேரத்தில் நீ நீதிமான் உணர ஆரம்பிப்பீங்க, அந்த உறுதிப்பாடு வரும். ஏன்னா அவருக்கு தெரியும், வெளிப்பாடு வந்துருச்சுனாலே உறுதிப்பாடு வந்துடும். நிலைப்பாடு வந்தாலே உறுதிப்பாடு வந்தது வெளிப்பாடாயிரும். ஆகிய அன்புக்குரிய வெளியே போங்க. போகும்போது, ஐ ஹாவ் வாட் ஐ வாண்ட், நான் வேண்டுவதும் நான் விரும்புவதும் ஏற்கனவே எனக்கு இருக்கிறது. என் ரெண்டு கைகள் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை, நான் எனக்குள்ளே நான் விரும்புகிறது இருக்கிறது என்பது. ஆமேன். யூ ஆர் ஆல்ரெடி ரிச், நீங்கள் ஏற்கனவே பணக்காரர்கள் தான். ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, லிவ் பை ஃபெய்த். இருக்கிறதை
புரிந்து கொள்வதே விசுவாசமாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ ஆகவே வருகிற நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்கும். ஸோ இந்த நாளில் நான் வந்து ஒரு ஃப்ரேம்டு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கல, ஆனால் வந்து ஆவியான இடத்தில் பேசின காரியங்களை பேசியிருக்கிறேன். ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தர் உங்களிடத்தில் என்ன செய்திருப்பார், உங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் அநேக காரியங்களை பேசியிருப்பார். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு அழகான செய்தியிலிருந்து யாருக்கும் பயன்படாத ஒன்றை பேசுவதை விட பயன்பாட்டுக்குரிய ஒரு விஷயங்களை பேசுவது. இந்த இரவு வேலையில் கண்கள் முடிஞ்சு இப்போ தேவனுடைய ஆவியான நேரத்தில் ஆசைப்படுகிறேன்.